ஈரோடு கிழக்கில் இல்லாத பொல்லாத தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் செய்து திமுக ஜெயித்தாலும் ஜெயித்தது சந்தோஷப்படுவதா இல்லை துக்கப்படுவதா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் திமுகவின் மூத்த உடன் பிறப்புகள். ஆமாம், இருக்காதா? கருணாநிதி காலம் தொட்டே பல ஆண்டுகளாக திமுகவில் காத்து கிடப்பவர்களையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு நேற்று வந்த ஒருவர் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டால் யார்தான் அமைதியாக இருப்பார்கள்? இது என்னடா புது கதை என்று யோசிப்பவர்களுக்கு சுட சுட செய்தி காத்திருக்கிறது. திமுகவின் வளம் கொழிக்கும் துறையை கவனிக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிதான் கட்சிக்குள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஈரோடு கிழக்கில் ஓடி ஓடி ஓட்டு கேட்டது மட்டுமல்லாமல் ஓட்டுக்கு இவ்வளவு என்று வாரி வாரி கொடுத்ததும் நான் தான். அதற்கு எனக்கு என்ன பரிசு தரப்போகிறீர்கள் என்று ஸ்டாலினிடம் டீல் பேசி இருக்கிறாராம் ஐந்து கட்சி மாறிய அபூர்வ அமைச்சர். இதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த ஸ்டாலினோ, டாஸ்மாகில் கணக்கில் காட்டப்படாத ஊழல் விவரங்களை எல்லாம் நான் கண்டுகொள்வதில்லையே, பார்த்தொண்டர் முறைகேடுகளை கண்டுகொள்வதில்லையே என்று அடுக்க, இப்படியே என்னை கண்டுகொள்ளாமல் இருந்தால் எப்படி, சட்டுபுட்டுன்னு கட்சியில ஒரு பெரிய பதவியா பார்த்து தள்ளுங்க என்று குண்டை போட்டிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது கால் பதித்திட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் ஸ்டாலினோ செந்தில் பாலாஜிக்கு அதி முக்கியத்துவம் தருகிறார் என்று ஏற்கனவே அந்த பக்கத்து உடன்பிறப்புகள் அங்கலாய்த்து கொண்டிருக்க, இப்பொழுது செந்தில் பாலாஜியின் இந்த குண்டு சீனியர் அமைச்சர்களை கதிகலங்க வைத்துள்ளது. எதற்கெடுத்தாலும் செந்தில் பாலாஜி தானா? இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் கட்சிக்காக உழைக்கவில்லையா என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்பி கருத்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஏற்கனவே வாரிசு உதயநிதியை அமைச்சராக்கியதால் தங்கள் வாய்ப்பு பறிப்போய்விட்டது என்று தலைமையின் மீது ஆத்திரத்தில் இருக்கிறார்களா திமுகவின் ஊப்பிகள்? எந்த சீனியரின் எந்த பதவியை பறித்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து விடுவாரோ என்று பயத்தில் இருக்கிறார்களா ஊப்பிகள்? மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனையை கைப்பற்றியதைப் போல ஸ்டாலினுக்கு எதிராக களமாடி திமுகவை கைப்பற்ற துடிக்கிறாரா அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது தமிழக அரசியல் களம்.